காலம் என்பது ஒரு அற்புதமான மருந்து. வணக்கம், இது மதுமிதாவின் காற்றுவழி, உங்களுக்கான சேனல். தினமும் எந்த பிரச்சனையும் எப்படி வேணாலும் எதிர்கொள்ள, சிரிச்சுட்டே எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறீங்க, ஒரு பாவனை மூலமா சீறி பார்க்கலாம் அப்படிங்கிறீங்க, விடாமல் முயற்சி செய்யணும், தொடர்ந்து பண்ணணும், நிறுத்திடக்கூடாது, நீங்க நிறுத்துறதுனாலதான் பலன் கிடைக்கல அப்படிங்கிறதையும் சொல்றீங்க, இத்தனையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணியாச்சு, எனக்கு காலம் எனக்கு ஒத்துழைக்கவே இல்லை, அப்ப நான் என்ன பண்ணுவேன்? சும்மா இருங்க, சும்மா இருக்கணுமா? ஆமா, எல்லா காலமும் நமக்கு எதிராக இருக்கும் போது அந்த பிரச்சனைகளை நாம் கடக்கணும் அப்படின்னா, அமைதியாக இருந்தால் காலம் அதை சரி செய்யும். காலம் பொன்னானது, காலம் காயங்களை மாற்றும். அது உறவுகளுக்கிடையில் சிக்கலா, அமைதியாக இருங்கள், காலம் அதை மாற்றும். சில வேலைகளை பண்ணணும்னு இருக்கிறீங்க, பண்ணிட்டே இருக்கிறீங்க, அதற்கான பலன் வரல, என்ன பண்றது? பொறுமையா இருங்க, காலம் கண்டிப்பாக அதற்கொரு பதிலை வைத்திருக்கும். திருப்பி திருப்பி என்னங்க காலம்னு சொல்றீங்க? நம் வாழ்க்கை பயணத்தில் ஒரு பாடல் இருக்கு, பயணம் பயணம் பயணம், பத்து மாத சித்திரம் ஒன்று நாராயணம் அப்படின்னு ஒரு பாடல் வரும். இந்த பயணம் நாம நினைச்சாலும் நிறுத்த முடியாது, காலம் கடந்து போயிட்டே தான் இருக்கும். நில்லு அப்படின்னா நிக்காது அது. காலையில பிறந்தால் இரவு, இரவு ஆனால் காலை, இதுதான் அதனுடைய தொடர் பயணம். நாம் வந்து பலன் இருக்குதா இல்லையா முயற்சி பண்ணிட்டது. இப்ப கூட நேற்று ரெண்டு நாள் முன்னாடி, கடமையை செய், பலன் எதிர்பார்க்காதே அப்படிங்கிறது சரிதானா சிரமமா அது அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் அதுல போச்சு. பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்யணுமா, பலனை எதிர்பார்த்து தான் ஆகணுமா? ரெண்டு விதமாவும் நாம் அதை பார்க்க தான் வேண்டியது இருக்கு. கடமையை எதிர்பார்க்காமல் நாம் பணி செய்தால் நமக்கு மனவலி குறைச்சல், வேறு நாம் அற்ப மானிட பதர்கள் நாம. அதனால உயர்வில் உயிர்களிலேயே சிறந்தது மனித பிறவி அப்படிங்கிறது இருந்தாலுமே, மனித குணநலன்கள் உயர்வான குணநலன்களை விட்டு அது குறைவாக நடந்து கொண்டு இருக்கிறதுனால, அப்படித்தான் இருக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நாம் ஆட்பட்டிருக்கிறோம். அந்த காலம் அதுதான் காயங்களை ஆற்றும் மருந்து. டைம் வில் ஹீல் எவ்ரிதிங், டைம் வில் ஹீல் ஆல் தி ப்ராப்ளம் அப்படிங்கிறது, அது அப்படியே நம்ம உள்வாங்கிக்கணும். சில விஷயங்களுக்கு போராடுறோம், போராடினால்தான் அது கிடைக்கும். சில விஷயங்களில் எத்தனை போராடினாலும் கிடைக்காதா? அப்போ இப்போ ஒரு விதையை ஊன்றோம், ஒரு விதையை ஊனிட்டு அது வரும் வரைக்கும் காத்திருக்கணும். குழிதோண்டி அந்த வேலை முதச்சிருச்சா அப்படின்னு பார்த்தா வம்பா போயிடும். ஒரு முட்டையில இருந்து குஞ்சு வெளி வர்றதுக்கு காத்துட்டு இருக்கு, இல்லைன்னா பட்டாம்பூச்சி சிறகடிச்சு வெளியில வர்றதுக்கு காத்துட்டு இருக்கு. அந்த அதை முட்டையே இல்லைன்னா அது இருக்கிற கூண்டை நாம உடைச்சு அதை வெளியில விட்டால் சரியாக இருக்காது. அதனுடைய எதற்கும் எந்த பெரிய சிக்கல்களையும் எதிர்கொள்ளும் தன்மை மாறி போயிடும், அதை ஏற்றுக்கொள்ளும் தன்மை அதற்கு இருக்காது. அதற்கு உரிய நேரத்தை, அதற்கு உரிய அவகாசத்தை கொடுத்தே ஆகணும். காலம் என்று ஒன்று இருக்கிறது, பருவம் என்று ஒன்று இருக்கிறது, அந்த சமயத்தில்தான் அது நடக்க வேண்டும். அது வரைக்கும் நம் வேறு வழி இல்லை, பொறுத்திருந்து தான் ஆக வேண்டும். நீ பெரிய பொறுமைக்கு பூமாதேவியா அப்படி ஒன்றும் இல்லை. ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த செடிகளுக்கு பக்கமே இருக்கிறீங்க? இதை ஒரு பாட்டு, இதுக்கு என்னது ஒருத்தங்க கேட்டாங்க, அது என்ன, கடுகு மல்லி வெந்தயம் அப்படின்னு ஒரு பாட்டு எடுத்து போட்டிங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. இதை விதைத்து இதை காக்கிறதுக்காக 40 வருஷம் நான் காத்திருந்தேன், 40 வருஷத்துக்கு பிறகுதான் இது எனக்கு கிடைத்தது.
இப்போ இத்தனை வருஷம் காத்திருக்கணுமா, எது வேணாலும் பண்ணிடலாம்ல, இது இது சின்ன விஷயம், நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் உயிருக்கு, நீ உயிரை காப்பாற்றுவதற்கான போராட்டம், அதில் காலம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க முடியுமா? முடியாதுதான். அந்த எதை காலத்திற்கு காத்திருக்கணும், எதை காலத்தின் கைகளில் விட்டுடணும் அப்படிங்கிற ஞானத்தை இந்த காலகட்டத்தில் நாம் எடுத்துக்கொள்கிறோம். காலம் காயங்களை ஆற்றும் மருந்தா? இது உனக்கு சரியானதல்ல, இதுதான் உனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத எடுத்து தரும் ஒரு தெய்வமா? அற்புதங்களை நிகழ்த்தும், வரப்பிரசாதத்தை அளிக்கும் ஒரு கடவுளா? விதியையும் காலத்தையும் நம்பி நாம் ஓட்ட வேண்டுமா நம் காலத்தை? எல்லாமே நம் மௌனத்தாலும், நாம் சும்மா இருக்கணும் அப்படிங்கிற சிலவற்றை கடைபிடிப்பதாலும் இதை அறிந்து கொள்ள முடியும். நீங்க சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க கடமையை செய்து பலன் எதிர்பார்த்திருந்தீர்களா, இல்லாமல் இருந்தீர்களா? காலத்தை கருதி உங்களுக்கு கிடைத்தது என்ன, காலத்தை கருதி உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தது என்ன அப்படிங்கிறத நீங்க இங்க கமெண்ட்ல எழுதல அப்படின்னாலும், வீட்டுல உங்களுக்காக அதை எழுதி பாருங்க. எந்தெந்த விஷயங்களில் காலம் உங்களுக்கு உதவி செய்தது? ஆனால் எல்லா விஷயங்களிலுமே நமக்கு காலம் உதவிதான் செய்யும். கிடைக்க வேண்டும் என்பதாக இருக்கட்டும், கிடைக்கக்கூடாது என்பதாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் காலம் நமக்கு உறுதுணையாக இருக்கும். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ காலத்தின் கைகளில் நாம் சிக்கிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் நம் காயற்றை ஆற்றும் மருந்து. அது வரைக்கும் என்ன பண்ணணும், அமைதியாக இருக்கணும், சும்மா இரு அப்படின்னு இருக்கணும், மௌனம் கலகநாஸ்தி அப்படின்னு அதையும் பார்த்துட்டு, முக்கியமானது இதற்கு நடுவில் நம் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். இது ஒன்றுதான் நாம் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இப்போ இன்னைக்கு இருக்கிற இது சேனல் மறந்துட்டோம் இல்லையா, கிராமத்து சமையல் அப்படிங்கிற சேனலை பற்றி பாருங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்ன பண்ணிட்டுருக்குறாங்க, என்ன வகையாக சமைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது அடுத்த நாள் நாம் சந்திக்கும் வரைக்கும் அமைதியாக சும்மா நான் இருக்க போகிறேன், நாளைக்கு தான் வந்து பேச போகிறேன். காலம் உங்கள் அனைவருக்கும் நல்ல பலனையும் அனைத்து நன்மையையும் வளங்களையும் அளிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.